நற்றிணை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் நிறைய மாணவர்கள் தங்களுடைய காணொலி பதிவுகள் அனுப்பியிருந்தீங்க. எல்லோருக்குமே பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா அந்த அளவுக்கு மாணவர்கள் எல்லோருமே சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. யாருமே வந்து இவங்க குறைவா பேசியிருக்காங்க, நிறைவா பேசியிருக்காங்க அப்படின்னு பிரிக்க முடியாத அளவுக்கு பெரும்பாலான மாணவர்கள் நல்ல பதிவுகளை அனுப்பியிருக்கீங்க. அதனால இதுல பரிசு கிடைக்காதவங்க நம்ம சரியா பேசல அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டாம். உங்கள்ட்ட ஏதோ சில குறைகள் இருக்கு, அதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வரக்கூடிய போட்டிகளை நீங்களும் வெற்றியாளராக பரிணமிக்கலாம். சிறந்த மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாணவருடைய சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா, இவருடைய பேச்சு ரொம்ப இயல்பான ஒரு பேச்சாக இருக்குங்க. அதுதான் மற்றொரு சிறப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பேச்சு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவாங்க, ஒரு சிலர் அமைதியா பேசுவாங்க, ஒரு சிலர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து எப்படியாச்சும் வலியுறுத்தணுங்கிறதுக்காக ரொம்ப வேகமா பேசுவாங்க. இது மாதிரி பேச்சுல பல விதம் இருக்கு. அதுல இந்த மாணவருடைய பேச்சு இயல்பான பேச்சாகவும் தெளிவான பேச்சாகவும் கருத்துள்ள பேச்சாகவும் இருக்கு. அதனால இந்த மாணவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமா, யார் இந்த மாணவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயிலக்கூடிய சு உதயராஜ் அப்படிங்கிற மாணவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதுல வந்து தனியார் பள்ளி அரசு பள்ளி அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. மாணவர் நல்லா பேசியிருக்கிறார், அவர்கிட்ட அந்த திறமை இருக்கு அப்படின்னா அவர் வந்து வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார். அதுதான் இதுல உண்மை. அதனால அனைத்து மாணவர்களும், இதில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களிலும் திறமையான மாணவர்கள் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மாணவர் பெரும்பாலும் அழகாக பேசுவார். அதை நீங்க கேளுங்க. இவருக்கான பரிசு என்ன அப்படிங்கறது இவருடைய பேச்சுடைய முடிவுல நம்ம அறிவிக்கிறோம். இப்ப இந்த மாணவருடைய பேச்சை கேட்கலாமா? வணக்கம், என் பெயர் உதயர். என் பள்ளியின் பெயர் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பொன்னேரி வரப்பு. தலைப்பு: மனிதம் வளர்க்கும். ஆம், மனிதம் ஒவ்வொரு மனதிலும் அடிப்படை ஊட்டம். அது கழிவில்லை, அதனால்தானோ தலைப்பை வளர்ப்போம் என்று வந்து அமைந்திருக்கிறது. விதைப்போம் என்று இல்லாமல் மனிதம் இயற்கையில் இருந்து மனிதருக்கும் மனிதனிலிருந்து இயற்கைக்குமான இடைப்பட்ட பிணைப்பின் நினைவில் ஈடுபட்டிருக்கிறது. வீணாசைகளால் உண்மையின் பாதை மறைக்கப்பட்டு உலகம் சேன போன்ற சுதந்திர கூட்டுக்குள் தன்னை புகழ்ந்தே சுயசரிதி எழுதி புகையின்று போகிறது. புகையை தொடர்ந்து இயற்கையின் தான் மேலும் மந்திரம் இங்கே எந்திர நோக்கத்தை தந்திரமாய் மூடி மறைக்கப்படுகிறது. இருப்பாரெல்லாம் இந்த எறும் பெரும் பிரிவுகளும் இயற்கை கொடுத்ததில்லை, இடையில் கொடுத்ததுதான். இந்த உலகை கிடைத்திருதான் ஜாதி மதம் என்றே ஆணென்னும் பெண்ணென்னும் இயற்கை எழுதி வைத்தும் என்ற வரை பயிற்றுவித்தும் உதவாத பிரிவுகளை உலக விட்ட மாந்தர்களாவது மனிதம் மறந்தவர்கள். அவர்கள் மனிதனை துறந்தவர்கள். தீதொன்றும் இல்லை, மனிதன் தினாந்திரம் வளர்வதால் உலகில் துன்பம் வரும்போது துடித்தே மனிதனுக்கு மனிதன் மதம் மறந்து ஜாதி மறந்து மொழி மறைந்து எல்லைகள் மறந்து மனமறிந்து உதவும் மாண்பான மனிதம் ஆபத்து காலங்களில் மட்டும் அன்பு தலையிலே அழகாய் புட்டுவிட்டு பின் திரை மறைகிறது. ஏன் இந்த மறைவு? சமூக கட்டுப்பாடுகள் காதில் ஓதிய சுயநல வேதமே இந்த ஒளிமறைவு. பகுத்தறிவு வாழ்வனின் ஒளி பாறையெல்லாம் படுமானால் மனிதம் இருத்து திரையின் குருத்து கண்களை கிழித்து மெல்ல வெளிச்சமானி நட்சத்திர சிரிப்பினை நாளும் பெறும் மனிதம் நலம் பெறும். மரங்களை வளர்ப்பதும் மனங்களை வளர்ப்பதும் அன்றைய மலரையை வளர்ப்பதும் மனிதம் வளர்ப்பதே ஆகும். கூடி குறுகி வாழும் கோழைகள் கூட்டம் பூமியில் மீண்டும் தலை காத்திருக்க மனிதம் வேண்டும் மட்டும் வளர்த்திடுவோம். அறியாமை கடதனை அழித்திடுவோம். ஏதுமில்லா ஏழை என்று என்னும் ஏதோ சதிகார வார்த்தையை மனிதம் மறந்தோருக்கு மகுடம் அழைச்சு விட்டுவோம். ஏதென்றும் இல்லை, நீ கொண்டு செல்ல தீயிட்ட பின்னே என்ற உண்மை சிந்தனை பெற்று உள்ளத்தின் ஓரத்தில் சிறையிட்ட மனிதத்தை சற்றே மகிழுடன் வாழும் காலங்கள் வளரவிட உலகமும் வளரும், நீயும் வளர்வாய். உன்னத உயிரும் காட்டும் மனிதன் மனிதனுக்கு மட்டுமன்று உலகம் வாழும் உயிரினங்களுக்கு பொதுவன்றோ? பொறித்து புன்னகையை கண்ணில் சிந்தும் புதுப்பொழிவு மாநிலத்திற்கு மனிதத்தால் வாய்த்திருமே, இன்னல் வளைப்பின்னல் வீழ்த்திருமே. கருணை இருக்க மட்டும் வறுமை நிலைத்திருமோ? உலகில் வளமைகளை திறக்க மனிதன் வளர்த்திருவோம். வண்ணங்கள் சேர்ந்திருந்த வாழ்க்கை வசந்தத்தின் வாசம் வீச முற்றும் மனிதத்தின் வசம் கொண்டே வளர நன்றே. போர்க்கருவி சேர்த்து விட்டோம், எரித்தோரை புதைத்து விட்டோம் என மாத்தட்டி போர் காணும் பொய் உலகே, நீ குழி மீதில் விளைத்த விதையெல்லாம் உன் கதையெல்லாம் ஏதோ ஒரு மனிதத்தின் மகந்தர சேர்க்கிறான். ஒவ்வொரு ஆக்கத்தின் பின்னணியிலும் ஊக்கமாய் நின்று உடைத்த மனிதத்தின் உயர்வான மனிதத்தின் மணித்துளிகள் தான் நம் கால வேலையின் அதிசயங்களாக ஆச்சரியப்பட்டு பின் சாதனைகளாக ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒவ்வொரு பொருளும் எனக்கானது என்னும் சுயநலமே பொருட்கள் பிறந்த பின்னணி பிறக்கான தேடல் தான். அதுவும் மனிதத்தால் மலர்ந்ததுதான். மாற்று சிந்தனைகளை மாற்றும் சிந்தனைகளாக மனிதம் போற்றி வளர்ப்போரை மனம் போற்றி புகழ்ந்துரைப்போம். ஏற்றம் என்பதெல்லாம் இறைவன் தந்ததில்லை, உலகில் மனிதன் வந்த பின் தான், மனிதம் தந்த பின் தான். பேச்சளவில் பேசிவிட்டு மனக்கதவை மூடிவிட்டு சுயநல குட்டுக்குள் கொள்கைகளை வடித்துவிட்டு நானும் வளம் என்று சொல்லிடுவாய். இவரை வகையறிந்து வகை கொள்வானவை பாசம் வளர்த்திடுவோம், உயிர் பண்பினை சேர்த்திடுவோம். வேஷம் கொண்டே வரும் விஷமிகளை தூற்றிடுவோம். மனிதத்தை வீழ்த்த மனிதன் தான் தேவை, மனிதம் வீழ மனிதன் தேவையில்லை இந்த மண்ணுக்கு என்ற உண்மை சிந்தனை பெற்று மறந்திடாதே, இன்னும் மறைத்திடாதே உள்ள வெளிச்சத்தின் மனித சிந்தனையை சிதைத்திடாதே. மனிதா மனித உலகின் உயிர்கரு, அதை வளைத்து எதிர்வா சந்தத்திற்கு
தினம் வரவேற்று என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேயர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.